Hi friends, welcome to my channel. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழைத்து சொல்கிறாங்க எப்படியாச்சும் வந்து உங்கள் கதிரை நான்கிட்ட காசு கேளு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கண்ணை வந்து தாங்கிட்டு அவர்கிட்ட காசு இருக்குமோ என்னமோ தெரியல, ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கினதே நான் எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் உங்கள் கதிரன்கிட்ட இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கடையெல்லாம் அவர் நடத்துகிறாருல, கண்டிப்பாக அவர்கிட்ட பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு கண்ணனை யோசிச்சுக்கிட்டே அப்படியே வெளில வராரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன காமிக்கிறாங்கன்னா, முல்லையும் வந்து தனமும் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி தனம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பக்கமாக வந்து வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வந்து முல்லை சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டரை பார்த்துட்டு வருவோமா அப்படிங்கிறாங்க. இல்லை பார்த்துக்கிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க போய் மூர்த்தி வராரு. மூர்த்தி வந்து அவர் வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி எப்போ பார்த்தாலும் சாம்பாரே வைக்கிறீங்க, சாப்பிட்ட மாதிரியே இருக்க மாட்டேங்குது, இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தானும் சொல்கிறாங்க, நாங்கள் காய்கறி எல்லாம் அரிஞ்சிட்டோம் இன்றைக்கி, அப்போ இருக்கிறப்ப நீங்கள் இப்படி வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டாக தானே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களெல்லாம் சமைக்க முடியாதுங்கிறாங்க. சரி நீங்கள் சமைக்கலைன்னா விடுங்க, எனக்கு சமைக்க தெரியாத எத்தனை வருஷம் நான் தானே அதுக்கப்புறம் சமைச்சிட்டு இருந்தேன் எங்கள் தம்பிங்களுக்கெல்லாம், அதனால் இன்றைக்கி ஒரு நாள் வந்து என் கையால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சமைக்கிறதுக்கு. உடனே முல்லை சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து இது பண்ணி தரமாம்மா அப்படின்னு.